இன்ஜினியரிங்னு தமிழ்நாள் படுத்துட்டு உள்ளே வந்தவொடனே நான் எதுவும் இந்த சாட்டிப்பட சமுத்திரக்கணி சார் மாதிரி அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அந்த மாதிரிலாம் இந்த வீடியோ இருக்காது. அதே மாதிரி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசுவானுங்கள, இந்த போன வருஷத்தில் இந்த காலேஜில் இத்தனை பேர் ப்ளேஸ் ஆனாங்க, இந்த காலேஜில் இவ்வளோ பர்சன்டேஜ் பாஸு அப்படி இப்படின்னு, ஸோ அதுவும் அந்த மாதிரிலாம் இருக்காது. முக்கியமாக இந்த மோட்டிவேஷனல் அப்போ கொடுப்பீங்களான்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. அந்த சீன்லாம் இங்கே இல்லை. வாங்க, ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த வீடியோ அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குமான்னு எனக்கு சொல்லத்தரல. ஏன்னா இன்ஜினியரிங்கே சுவாரஸ்யமாக இருக்காது, அப்புறம் எங்கிட்ட அதை பற்றி பேசுகிறது மட்டும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஸோ முன்னாடியே சொல்லிட்டேன். சரி, அப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி தான் பேச போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங்னா என்னன்னு சொல்லலாம், வாட் இஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டுட்டு தான் இந்த வீடியோ போடலான்னு ஆரம்பித்தேன். பட் உண்மை என்ன, இன்ஜினியரிங் படித்த ஒரு பயலுக்கும் தெரியாது வாட் இஸ் இன்ஜினியரிங்னு. அந்த கேள்வி செமஸ்டரில் வந்துச்சுன்னா பூரா பயலும். உனக்கு பாஸ் இந்த ஜென்மத்துக்கு கிடையாதா? உனக்கு டிகிரி நீ உன் பரம்பரைக்கு நினைச்சு பார்க்க கூடாதா? ஃபெயில் 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 ஃபெயில். சரி, இன்ஜினியரிங்னா என்னன்னு சொல்ல முடியாது. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி எதுக்காக இன்ஜினியரிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சிங்கன்னா கிடையாது. எதுக்காக இன்ஜினியரிங் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடல. அப்போ எதுக்கு தாண்டா இந்த வீடியோ போட்டிங்கன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியுற மாதிரி இன்ஜினியரிங் படித்தவனுக்கு தான், இல்லை படித்தன்ற வேணாம், ஒரு இன்ஜினியருக்கு சேர்ந்து அதில் இருந்தவனுக்கு தான் இன்ஜினியரிங் பற்றி தெரியும். ஸோ ஒரு ஃபார்மர் இன்ஜினியராக இந்த கதை திரைக்கதை வசம் இயக்கம் படத்தில் வர பார்த்திபன், ஐயோ என்ன இவ்வளோ லோட் ஆகுது, எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ இந்த கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படத்தில் வர பார்த்திபன் மாதிரி கதையை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இன்ஜினியரிங் பற்றி. கிளைமேக்ஸை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, லைக் நீங்கள் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு. ஓகேவா? அது ஏன் இப்போ நீ சொல்கிற திடீர்னு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த செட்டு டுவெல்த்து ரிசல்ட் வந்துச்சு, நீங்கள் ரொம்ப பாவண்டா, ஏன்னா நாங்களாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல, உங்கள் நிலமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஏன்னா மொதல் விஷயம் இந்த சொந்தக்காரனுங்க, நாங்கள் எங்களுக்கு ரிசல்ட் வரப்போ வேலைக்கு போயிட்டு வந்துருப்பானுங்க, அப்பயே அவனுங்க சும்மா இல்லாமல் ஃபோன் பண்ணி மார்க் கேட்பானுங்க. இப்போ அவனுங்க வேலைக்கே போல, சும்மாவே இருக்கானுங்க, சும்மாவாக இருப்பானுங்க. எப்படா சமாளிக்கிறீங்க நீங்களாம், ரொம்ப பாவண்டாடே. நம்ம பிறந்ததுலேருந்து அப்படி ஒரு சித்தி சித்தப்பா அத்தை மாமாவை பார்த்துருக்கவே மாட்டோம், ஆனால் அவனுங்க கரெக்டாக எப்படி தான் கண்டுபிடிப்பானுங்களே தெரியாது. நம்ம டுவெல்த்து படிக்கிறோம் இன்றைக்கி ரிசல்ட்டுன்னு கரெக்டாக ஃபோன் பண்ணிடுவானுங்க, பண்ணி மார்க் என்னப்பான்னு கேட்டுட்டு வச்சுட்டாலும் பரவாயில்ல, இந்த கோர்ஸ் சேர்த்து விடு, அந்த கோர்ஸ் சேர்த்து விடு, இதை எடு அதை எடு அப்படின்னு சொல்லுவானுங்களே தவிர, தம்பி நீ என்ன கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு ஒரு நாதாரியும் கேட்காது. சரி இதுவாச்சும் பரவாயில்ல, ஏன் பையன் அந்த மார்க், அவன் பையன் இந்த மார்க், நீ ஏன் இவ்வளோ கம்மியாச்சு, இந்த கம்மியான மார்க்குக்கு எப்படி மார்க்கு கிடை சீட்டு கிடைக்கும், ஆ ஓன்னு எரிகிற நினப்பில் சரி எரிய நெருப்பில் எண்ணெயை கொளுத்தி விட்ருவானுங்க. இன்னும் நீங்கள் ரொம்ப பாவம்னு சொல்கிறது எதுக்குன்னா, இந்த சொந்தக்காரங்களையாச்சும் விடு, எங்களுக்காச்சும் நாங்கள் டுவெல்த்து படிக்கும்போது ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, ஒரு வேளை நல்ல மார்க் நாங்கள் எடுத்துட்டோன்னு வையன், எடுக்க மாட்டோம், ஒரு வேளை தப்பித்தவரை நல்ல மார்க் எடுத்துட்டாலாச்சும் இந்த இன்ஜினியரிங் தவிர்த்துட்டு வேறு என்ன பண்ணலான்னு பார்த்தா எங்கள்கிட்ட ஆப்ஷன் இருந்துச்சு, சரி மெடிக்கல் சேர்த்து விடலாம், டாக்டர் ஆக்கி அழகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவாச்சு செஞ்சானுங்க. ஆனால் உங்கள் நிலமை ரொம்ப பாவண்டா, அதுலேயும் கேட்டை போட்டானுங்க. ஸோ வந்து நல்ல மார்க் எடுத்தவன் பார்டர் பாஸ் ஆனவன் எல்லாருக்கும் வந்து சேர்ற ஒரே இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் தான். ஸோ 8 செமஸ்டர் 64 பேப்பர் ஒரு ப்ராஜெக்ட் இன்டர்ன்ஷிப் 10-15 லேபு M1 M2 M3 ஃப்ளூயிட் மெக்கானிக் சாலிட் மெக்கானிக் அவன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். இது முடிச்சுட்டு 4 வருஷமா வீட்டில் சும்மா தானே இருக்காரு. இன்டர்வியூல வந்து பாருங்க, 4 வார்த்தை சேர்ந்த மாதிரி இங்கிலீஷ் பேச எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு, வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னா. இப்படி வந்தாரை வாழ வைக்கும் இன்ஜினியரிங் பற்றி சொல்லணும் தான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பயிலுக இன்ஜினியரிங் எடுக்கிறதுல 2% தான் அவனுங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்ட் வந்து எடுப்பானுங்க, மிச்ச 98% இந்த ஸ்ரீலிபுத்தூர் சித்தி சொன்னாங்க, மன்னார்குடி மாமா சொன்னாங்க, அவன் சொன்னாங்க, என்ன எடுக்கிறதுனே தெரியல, சரி என்னத்தையோ எடுப்பான் அப்படின்னு வந்து பி எடுக்கிறவன் தான் அதிகம். ஸோ அவனுங்களுக்கு ஏதோ ஒரு ஆசிலேஷன்லேயே இருக்கும்ல. ஸோ அதான் இந்தது, நம்மளை பார்த்து நமக்கு பின்னாடி வர சங்கதிகள் கற்று தெளிந்து கொள்ள வேண்டுமல்லவா, அதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட். இளைய தலைமுறைக்கு நம்மளாம் ஒரு பாடமாக இருப்போம்டா. இன்ஜினியர்ஸ் வாழ்க்கையில் சூனியம் வைக்கிறதுக்கு பிள்ளையார் சொல்லி போடுற மொதல் இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கவுன்சிலிங் தான். ஏன்னா நம்ம பசங்க ஃபுல்லாக கேர்ள்ஸ் ஃபுல்லாக கேர்ள்ஸ்குள்ளேயே படிச்சுன்னு, பாய்ஸ் ஃபுல்லாக பாய்ஸ்குள்ளேயே படிச்சுட்டு இந்த படங்கள் சில தமிழ் படங்களை பார்த்துட்டு, ஓகே காலேஜ்னால் இப்படி தான் இருக்கும் போல், இன்ஜினியரிங் லைஃப்லாம் இப்படி தான் இருக்கும் போலன்னு ஆசைப்பட்டு, சரி எடுத்தால் சென்னை இல்லை கோயம்புத்தூருக்குள்ளே ஒரு நல்ல காலேஜாக சிட்டி சென்டருக்குள்ளே பார்த்து சேரணும்னு கனவு கண்டு போய்
கவுன்சிலிங்கில் உட்காருவோம். நம்ம கெட்ட நேரம், நம்ம மார்க்கை கெட்டு, நம்ம ஆசைப்பட்ட எந்த காலேஜும் கிடைக்காதுன்றத விட இருக்காது நமக்குன்னு. அவனுங்களா ஏதோ நாலு காலேஜ் ஒதுக்கி இதில் ஒன்று சூஸ் பண்ணுன்னா சரி, அதையும் எதனா நல்ல காலேஜ் பார்த்து சூஸ் பண்ணலன்னு பண்ணால் அப்போ நம்ம கேட்போம், சார் நல்ல காலேஜா? ஆ நல்ல காலேஜ்பா. சார் சிட்டிக்கு நடுவில் தானே இருக்குது? ஆமாப்பா தம்பி, சிட்டி சென்ட்ரு, சிட்டிக்கு நடுவில், சிட்டிக்கு நடுவில்ன்னு உனங்க. சரி நம்பி புக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டே காலேஜுக்குள்ளே போனால் தான் தெரியும் அவன் சிட்டிக்குள்ளே சிட்டிக்கு நடுவில்னு சொன்னதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் சிட்டிக்குள்ளே. அந்த இடத்த சுற்றி பார்த்தா ஒன்றுமே இருக்காது, காஞ்சி கருவாடான பாலைவனத்துக்கு நடுவில் இருக்கும் அந்த காலேஜ். என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு. அந்த காலேஜ் இருக்கிற இடத்த பார்த்தோன்னே நமக்கு ஒரு முடிவு வந்துடுவோம், சரி ரைட்டு நம்ம கனவு ஃபுல்லாக அந்த காலேஜ் முன்னாடி ஒரு குழியை தோண்டி 6 அடியில் ஒரு குழியை தோண்டி புதைச்சி பூச்செண்டு வச்சுட்டு சரி காலேஜுக்குள்ளே போகலான்ட்டு போவோம். போனால் தான் அந்த கேட்டை பார்த்தா, அந்த காலேஜ் கேட்டை பார்த்தாலே நமக்கு நம்ம வருங்காலம் கண்ணு முன்னாடி வந்து வந்து போவோம். அப்படி ஒரு அற்புதமான கேட்டாக இருக்கும், பாலடைஞ்ச கேட்டாக இருக்கும். கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்கு. சரி ஓகே காலேஜுக்கு போகிறோம். காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயத்தையும் மறந்துட்டேன், என்னென்னா டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் பிடிக்குதோ, எந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எப்படி சொல்கிறது, ஒருத்துக்குமே விளங்காமல் சீரழிஞ்சு சின்ன பின்ன மாதிரி நசமாக போயிடுவோம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இந்த விஐபி படத்தை பார்த்துட்டு தடை அதை உடை டிக்கெட்டை ராஜானாங்க நாளைய இந்தியா தாங்க அப்படின்லாம் ஆசைப்பட்டு வந்த சிவில் எடுத்தவன் ஃபுல்லாக சிவில் இன்ஜினியர் ஆகலை, சத்தியமாக ஆகலை, எல்லாம் சைட்டில் கல் உடைச்சுன்னு. சரி அது கூட பரவாயில்ல, சிவிலாச்சும் எங்கிட்ட தப்பிச்சுக்குவானுங்க. இந்த மெக்கானிக்கல், அதுவும் இந்த ஜிவிஎம் படத்தை பார்த்துட்டு மெக்கானிக்கல் சேர்ந்தவன் ஃபுல்லாக மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகலை, ஒரு கேமராவை தூக்கிட்டு டைரக்டர் ஆகணும் சுற்றினு இருக்கான். ஃபிலிம் மேக்கப்பா அப்படி நிறையா கிடக்கு. இந்த சிஎஸ்சின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஐடி கல்ச்சரை பார்த்து ஆசைப்பட்டு வந்து நம்ம எதுனா பெருசாகணும், ஃபாரின் போகணும், செட்டில் ஆகணும்னு நினச்சி வந்தவனும் பூரா கோடிங்கே தெரியாமல் உள்ளூருக்குள்ளே சுற்றின்னு இருப்பான். அப்புறம் இந்த ட்ரிபிளி, ஒரு சுவிட்ச் பாக்ஸை கழட்டி மாட்டை வைக்கிறக்காது நம்ம ட்ரிபிளி பசங்களுக்கு. இது கூட பரவாயில்ல, ஈஸியே எதுக்கு இருக்குன்னு அது காலேஜ் படிக்கும் போதே எங்களுக்கே தெரியாது. அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் எதுக்கு இருக்குது, அவனுங்க எதுக்கு இருக்கானுங்கன்னு அவனுங்களெல்லாம் கேஸ்னா, எந்த கேஸ்னா, இந்த நம்ம இருக்கிற இடம் யாருக்குமே தெரியக்கூடாதுப்பா, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் வானுங்களே, அந்த கேஸு. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ், ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நினைக்கலாம், என்னடா கண்டென்ட் இது, என்னடா வாய்ஸ் இது, என்னடா ஸ்லாங் இது, ஏன்டா இப்படி செத்தவங்க கையில் சுண்ணாமல் கொடுத்த மாதிரி பேசுகிறீங்கன்னு. எனக்கு தெரிலங்க, இன்ஜினியரிங் எதுக்கு படித்தோன்னே எங்களுக்கு தெரில, இப்போ என்ன பண்ணினு இருக்கணும் எங்களுக்கு புரியலை. இதில் நாங்கள் வேறு இன்ஜினியரிங் பற்றி என்ன பேசுகிறது, அதான் என்ன சொல்கிறதுனே தெரில. இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன், அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இன்ஜினியர் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம், எல்லாருக்கும் பயமாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இன்ஜினியரிங் எடுத்தால் வேலை கிடைக்காது, அதெல்லாம் ஏன் எடுக்கிற, அப்படி இப்படி 100,000 பேர் வேலை இல்லாமல் சும்மா சுற்றினு இருக்கான் அப்படின்னு வாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் சுத்த பொய்ங்க, இன்ஜினியரிங் எடுத்தால் வேலை கிடைக்காதுன்னு சொல்கிறது சுத்த பொய். ஆனால் இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காதான் நானே சொல்லுவேன். என்ன சொன்ன, இன்ஜினியரிங் எடுத்தால் வேலை கிடைக்காதுன்னு சொல்கிறது சுத்த பொய். ஏன்? ஆனால் இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காதான் நானே சொல்லுவேன். இல்லை ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இன்ஜினியரிங்ன்றது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மாதிரி, லைக் டாக்டர். ஆனால் நம்ம பயிலுக ஃபுல்லாக மக்கு பிளாஸ்டரிலாம் அங்கே போட்டு அது ஒரு என்ன கோர்ஸு, ஒரு கன்றாவே ஆக்கி விட்டானுங்க. எப்படின்னா, இது நீங்கள் வந்து படித்தா ஒன்றுமே ஆகாது, என்ன தான் அரியர் வச்சு கடைசி செம்மில் ஆல் கிளியர் பண்ணி பெருமை பீத்தினாலும் கடைசி செம்மில் படித்து மட்டும் போனீங்கன்னா ஒன்றுமே ஆகாது. இது புரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரு ஆர்ட் மாதிரி, புரிஞ்சால் மட்டும்தான் இதில் வந்து வேலை கிடைக்கும், முன்னுக்கு வர முடியும். லைக் என்ன தான் புக்கை படித்தாலும் புரிஞ்சால் மட்டும்தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும், அந்த மாதிரி தான் இன்ஜினியரிங்கும். புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கூட பாருங்கள், இன்ஜினியரிங் படித்த எவ்வளோ பேர் வெல் செட்டிலாக இருக்கான், ஏன்னா அவனுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்து புரிஞ்சு படிச்சிருப்பான். நம்ம என்ன எடுக்கிறதுனே தெரியாமல் போனோமா, அரியர் வச்சோமா, கடைசி செம்மில் கிளியர் பண்ணாமா, விஐபி ஸ்டேட்டஸ் சப்போர்ட்டாமா, பாஸ் ஆனோமா, வேலை இல்லாமல் வெளியே சுற்றினோமா அப்படின்னு தான் இருக்கும். ஏ ரஹ்மான் கிட்ட அவங்க அப்பா போய் நீ பெரிய பேட்ஸ்மேன் ஆகணும்னு சொல்லியிருந்தாலும், இல்லை சச்சின் டெண்டுலர் கிட்ட அவங்க அப்பா போய் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு சொல்லியிருந்தாலும் என்ன இருக்கு யோசிச்சு. மொத்தத்தில் பாரி எளிமையாக சொல்ல வர்றது என்னன்னா, வெற்றிக்கு பின்னாடி போகாத, உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதில் உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையாக உழைச்சிக்கிட்டே இரு, வெற்றி ஆட்டோமேட்டிக்காக உன் பின்னாடி வரும். நான் மெசேஜ் சொல்கிறியா? அது வந்து நம்ம பசங்களையும் குறை சொல்ல முடியாது, நம்ம ஸ்டடிங் சப்ஜெக்ட்ஸே அப்படி தான் இருக்கும். எப்படின்னா, நம்ம படிக்கிறது என்ன, மிஷின்ஸ் பற்றி படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், 1890 வந்த மிஷினு, 1980 வந்த மிஷினு இப்படின்னு ஆதி காலத்து மிஷினை தான் நம்ம படிப்போம். சரி போய் கம்பெனியில் அந்த மிஷின் தான் இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக அப்கிரேடடாக லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்கும், நமக்கு அதை ஆப்ரேட் பண்ண கூட தெரியாது. ஒரு டிப்ளமா பையன் அதை ஆப்ரேட் பண்ணிட்டு போயிடும், நம்ம அவனுக்கு கீழே உட்காந்து சார் எப்படி சார், என்ன சார், ஏது சார் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம
நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம சப்ஜெக்ட்ஸ் மேலேயும் அதில் இருக்கிற அதுவும் தாங்க தப்பு. ஸோ வந்து நம்ம தனியாக திறமை வளர்த்துக்கலன்னா ரோட்டில் நின்று வேலை இல்லைன்னு ஃபைலை தூக்கி சுற்றின்னு இருக்க வேண்டியதுதான். சரி ஓகேங்க, சிம்பிளாக சொல்கிறேன், இன்ஜினியரிங்கில் என்ன பிரச்சனை அப்படி எடுத்தா அப்படின்னு சிம்பிளாக கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆசாசியாக ஒன்று நினச்சி வந்திருப்பீங்க, நம்ம வந்து ஐடி படித்து சிஎஸ்சி படித்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும் அப்படின்னு, இல்லை சிவில் படித்து ஒரு சிவில் இன்ஜினியர் ஆகணும், மெக்கானிக்கல் படித்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணும், இல்லை ட்ரிபிளி படித்து ஒரு எலக்ட்ரிஷியன் ஆகணும்னு. ட்ரிபிளி படித்து எலக்ட்ரிஷியன் ஆகிறதே பெருசு தான். அதனால் இந்த மாதிரி ஒரு ஆசையோடு வருவீங்க. ஆனால் இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, நீங்கள் கடைசி வேலை முடிச்சு போகும்போது சிவில் படித்தவன் மெக்கானிக்கல் வேலைக்கு போவான், மெக்கானிக்கல் படித்தவன் ஐடி வேலைக்கு போவான், ஐடி படித்தவன் வேலை இல்லாமல் சுற்றுவான், அப்புறம் இந்த இசி ட்ரிபிள்இலாம் காலேஜ் முடித்தவனே காணாமல் போயிடுவான், எங்கே போகிறான் என்ன நானே தெரியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சுருக்கமாக சொல்லணும்னா, நீங்கள் வந்து இந்த வேலைக்கு தான் போகணும், இந்த படித்தா இது தான் ஆகணும், இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்ஜினியர் ஆகணும் அப்படிலாம் கனவு கண்டிருந்தீங்கன்னா, சாரி டாக்கண்ணா, வி ஹவ் அதர் ஐடியாஸ். சரி அப்போ இன்ஜினியரிங்கில் எந்த நல்லதுமே இல்லையா இன்ஜினியரிங் எடுக்கிறதுனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இல்லை இருக்குது. எப்படின்னா, இந்த ப்ளஸ் பாயிண்ட்டே நம்ம மைனஸ் பாயிண்ட்டு தான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இதில் எது நம்ம மைனஸ்னு நினைக்கிறோமோ அதுதான் இன்ஜினியரிங்கோட ப்ளஸ்ஸும். எப்படின்னா, நீங்கள் லாயர் படித்தா லாயர் ஆகலாம், டாக்டர் படித்தா டாக்டர் தான் ஆக முடியும், ஆனால் இன்ஜினியரிங் படித்தா கர்மம், நீங்கள் என்ன ஆகணும் ஆகலாம், பேங்க் எக்ஸாம் எழுதலாம், அப்புறம் வேலை இல்லாமல் சுற்றலாம், அப்புறம் லாயர் படிக்கலாம், என்ன ஆகணும் படிக்கலாங்க, அதுதான் ப்ளஸ். இப்போ ஒன்றும் இல்லை, அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி, மெக்கானிக்கல் படித்தவன் பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனியில் இருப்பான், ஐடி கம்பெனியை படித்தவன் பார்த்திங்கன்னா என்ன கம்பெனியில் கணக்கில் தீனு இருப்பான், இந்த மாதிரி எல்லாம் வேணால் வேலைக்கு ஆகலாங்க, என்ன வேணால் வேணால் செய்யலாம், இன்ஜினியரிங்கில் அதான் ஒரு ப்ளஸ்ஸு, போ வச்சுக்கோ அப்படின்னு ஒரு இது வந்து ஒரு 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 வரப்பிரசாதம், வரப்பிரசாதம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோ வாடகைக்கு எடுத்து ஓட்டிக்கிருக்கு. ஆ தம்பி, நீ வாப்பா, நீ என்ன படிச்சிருக்க? சிவில் இன்ஜினியரிங். பாத்தியா, சிவில் இன்ஜினியரிங் கட்டடம் என்ன பண்ணிக்கிருக்கீங்க? கொத்தனார் வேலைக்கு ட்ரை பண்ணி. பாத்தியா, கொத்தனார் வேலையா? போப்பா போ, சாந்து முட்டையை நல்லா அள்ளி போடு. பாத்தியா, இப்போ பாரு, வா வா வாங்க. தம்பி, நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பாத்தியா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சாப்பிட்றதுக்கு வழி இருக்கா? இல்ல இல்ல. பாத்தியா, மார்க்கெட்ல வேலை பார்க்கறீங்க? சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்கறேன். சரி ஓகே, உங்களுக்கு ஒரு டவுட் இந்த இடத்துல வரலாம். சரி ஓகே, இதுல எதுவுமே எங்களால ஆக முடியல, அப்பனா இன்ஜினியரிங் படிச்சதே வேஸ்ட் ஆயிருமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா வேஸ்ட் ஆகாது. ஏன்னா இப்ப என்ன எடுத்துக்கோங்க, நானும் தான் இன்ஜினியரிங் படித்தேன், என்னோட இன்ஜினியரிங் டிகிரி இப்போ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஹை டவுட்ஸ் என்னோட பேஜ் ஃபாலோயர்ஸாக இருந்து இன்னைக்கு சப்ஸ்கிரைபர்ஸாக ப்ரொமோட் ஆனவங்களுக்கும் இனி ஆக போறவங்களுக்கும் ஒரு குட்டி லவ் யூ. ஸோ கவலையே படாதீங்க, ஜாலியாக இன்ஜினியரிங் எடுங்க, ஜாலியாக யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, ஜாலியாக வீடியோ போடுங்க, ஜாலியாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஜாலியாக இருங்க. படித்தது என்னமோ இன்ஜினியரிங் படித்தேன், அது ஒழுங்காக படிக்கல. ஆ ஓகே, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க போல, வருஷம்தான் மாறுது, இன்ஜினியரிங்கும் இன்ஜினியர்ஸும் மாறவே இல்லைன்னு நினைக்கிறேன். எதுக்கு படிக்கிறோன்னு தெரியாமே படிச்சுக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் எம்பிஏ படித்தேன், அது எதுக்காக படித்தேன்னா, இன்ஜினியரிங்கில் கொஞ்சம் அறிவு இருந்தது, எம்பிஏ 2 வருஷம் படிச்சுட்டா அது முடிக்கிறது.